கர்நாடகாவில் இருக்கிற மக்களும் சரி, அரசியல்வாதிகள், நடிகர்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து தமிழ்நாட்டில் இருக்கிற மக்களுக்கு காவேரி வாட்டரை ஒரு டிராப் கூட கொடுக்க கூடாதுன்னு சொல்லி போராடுறாங்க. இந்த காவேரி தண்ணி பிரச்சனையே கிட்டத்தட்ட 100 வருஷத்துக்கு மேல எல்லாருமே பேசிட்டு தான் இருக்காங்க. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தமிழ்நாட்டுக்கு தர வேண்டிய 15,000 கனஅடி தண்ணீரை தர சொல்லி கேட்டிருக்காங்க. கர்நாடக அரசு எங்க விவசாயத்துக்கே தண்ணி இல்ல, அதனால உங்களுக்கு தண்ணி தர முடியாதுன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் காவேரி மேலாண்மை வாரியம் போய் செக் பண்ணி பார்த்துட்டு தண்ணி தான் உங்களுக்கு போதுமானதை விட அதிகமா இருக்குல்ல, அதனால 12,000 கனஅடி தண்ணி திறந்து விடுங்கன்னு சொல்லி சொல்றாங்க. ஆனா அந்த கர்நாடக அரசு ஒரு டிராப் கூட தண்ணி உங்களுக்கு தர முடியாதுன்னு சொல்லி சொல்லிடுறாங்க. இப்போ தண்ணி தர மாட்டேன்னு சொல்லி இறங்கி வீதியில போராடுறவன் எல்லாம் இதுவே கொஞ்ச வருஷத்துக்கு முன்னாடி வீட்டுக்குள்ள இருந்துட்டு கூட தமிழ்நாட்டுக்கு தண்ணி தர மாட்டேன்னு சொல்லி வாயை கூட திறந்திருக்க முடியாது. ஏன்னா அதுக்குதான் காவேரியை காத்த எல்லைச்சாமி மாதிரி வீரப்பன் இருந்தாரு.